ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டெப் 7 300 பிஎல்சியில் சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன், ஆன்சர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொஸ்டின் முடிகிறப்பையும் நான் ஆன்சர் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி ரேக்ஸ் வித் ஹவு மெனி மாட்யூல்ஸ் ஈச் கேன் பி இன்ஸ்டால் இன் த ஸ்டெப் 7 300? மேக்ஸிமம் எவ்வளோ ரேக்கு ப்ளஸ் எவ்வளோ மாடியூல்ஸ் ஒரு ஒரு ரேக்லேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் மேக்ஸிமம் 4 ரேக் வரைக்கும் நம்மளால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அப்புறம் 8 மாடியூல்ஸ், ஓகே, ஒரு ஒரு ரேக்லேயும் 8 மாடியூல் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ ஸ்டெப் 7 300 சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டோட்டலாக நம்ம 4 ரேக் இன்ஸ்டால் பண்ணலாம், 8 மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ரேக்லேயும். ஸோ அடிஷ்னலாக ரேக் போகிறப்ப பவர் சப்ளை மாடியூல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்னல் மாடியூல்ஸ் வந்து டிஐ டிஓ இந்த மாதிரி எஸ்எம் சொல்லுவாங்க, எஸ்எம் சிக்னல் மாடியூல்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் விச் மெயின்ஸ் வோல்டேஜஸ் கேன் யூ ஆப்ரேட் த பவர் சப்ளை மாடியூல்ஸ் PS3075 amps? அதாவது PS3075 amps ஒரு பவர் சப்ளை மாடியூல் இருக்குது. இந்த பவர் சப்ளை மாடியூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டெப் 7 300 சிபியூக்கு பவர் சப்ளை கொடுப்போம், 24 வோல்ட்டு. ஸோ இதோட இன்புட் வோல்டேஜ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஏசி 120 யூஸ் பண்ண முடியும், 230 யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு பவர் சப்ளை மாடியூல்லையே நம்மளுக்கு வந்து அந்த சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அந்த சுவிட்சில் நீங்கள் வந்து மோட் செட் பண்ணிக்கலாம், 120 வோல்ட்டு 230 வோல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போது பவர் சப்ளை மாடியூல் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி 120 வோல்ட் 230 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது, அது அவுட்புட் 24 வோல்ட் டிசி, அதை எடுத்து நம்ம சிபியூக்கு கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ரேஞ்ச் இஸ் பர்மிட்டட் ஃபார் த சிபியூஸ் பவர் சப்ளை வோல்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிபியூக்கு பவர் சப்ளை கொடுக்குறோன்னா அதோட ரேஞ்ச் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அது என்ன வோல்டேஜாக இருக்கும் அப்படின்னா 20.4 வோல்ட், 20.4 வோல்ட் to 28.8 ஓகேங்களா. சப்போஸ் வந்து உங்களுக்கு சிபியோட பவர் பர்மிசபிள் ரேஞ்ச்னா இதுதான், 20.4 வோல்ட் to 28.8 வோல்ட் டிசி சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு, How long does the backup battery backup the user program when you have uninterrupted backup at least? அதாவது எவ்வளோ நாள் வந்து உங்கள் பேக்கப் வந்து பேட்டரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அதாவது அட்லீஸ்ட் 1 இயர் வந்து இருக்கும். அதாவது என்ன டிகிரி செல்சியஸில் அப்படின்னா 25 டிகிரி. அந்த பேட்டரி வந்து நீங்கள் 25 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து இதை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சும் உங்களுக்கு அந்த பேட்டரி பேக்கப்ன்றது இருக்கும். ஸோ பேட்டரி லோன் அலாரம் நம்ம வந்து பேட்டரி லோ ஆச்சு அப்படின்னா நம்ம இண்டிகேட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த அலாரம் வரப்போ நம்ம பேட்டரி மாற்றிடுவோம். ஸோ பேக்கப் லாஸ்ட் ஆகாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து 1 இயர் வந்து நம்ம பேட்டரியில் பேக்கப் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி டிஜிட்டல் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் can the CPU 314 address and how large is the process image input table and the process image output table? Okay, அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு மெனி டிஜிட்டல் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஸ்டெப் 7 300 சீரியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து 314 எடுத்துக்கிறாங்க, அது வந்து எவ்வளோ இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸை வந்து கேப்பபிள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே 128 பைட்ஸ் சரிங்களா. பைட்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், 128 பைட்ஸ், பிட்ஸ் கிடையாது வேர்ட் கிடையாது, 128 பைட் இந்த ப்ராசஸ் இமேஜ் இன்புட் டேபிள், 128 பைட்ஸ். இப்போ இந்த சிபியு 314ல நம்மளால 128 பைட்ஸ் இன்புட் ஸ்கேன் பண்ண முடியும், 128 பைட்ஸ் அவுட்புட் எடுக்க முடியும். அதாவது இன்னும் தெளிவாக போனோம் அப்படின்னா, 1028 டிஜிட்டல் இன்புட்ஸ், 1024 டிஜிட்டல் அவுட்புட்ஸ் சிபியு 314ல நம்மளால 1024 டிஜிட்டல் இன்புட்ஸ் அண்ட் 1024 டிஜிட்டல் அவுட்புட்டை யூஸ் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்தது,
At which voltage levels does the digital input module SM321 DI32/24 volt deliver? அதாவது நம்ம கிட்ட ஒரு சிக்னல் மாடியூல் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் மாடியூல், 32 இன்புட்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து 24 வோல்ட் டிசி மாடியூல். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது சிக்னல் ஸ்டேட் ஜீரோவில் இருக்கிறப்ப அதோட வோல்டேஜ் லெவல் எப்படி இருக்கும், சிக்னல் ஸ்டேட் ஒன்றுன்னு இருக்கிறப்ப அதோட வோல்டேஜ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர், சிக்னல் ஸ்டேட் ஜீரோவில் -3 +5 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. -3 +5 வரைக்கும் சிக்னல் ஸ்டேட் ஜீரோவில் இருக்கிறப்ப அதோட வோல்டேஜ் லெவல் இப்படி இருக்கும். அடுத்தது சிக்னல் ஸ்டேட் 1. ஸோ ஒன்றுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, +15 +30 volt வரைக்கும் ஒன்றுன்ற ஸ்டேட்டில் அந்த மாடியூலில் ரிசீவ் பண்ணும் சரிங்களா. இதுதான் வந்து SM31 சிக்னல் ஸ்டேட் 0 and 1 வோல்டேஜ் லெவல். அடுத்தது ஓகே, வாட் இஸ் த மேக்சிமம் அவுட்புட் கரண்ட் தட் த டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல் SM322 DO32 DC24 volt 0.5 amps டெலிவர்ஸ் அட். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல் இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா SM322 ஓகே. இது வந்து டிஜிட்டல் அவுட்புட், 32 அவுட்புட் இருக்குது. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 24 வோல்ட்டு, கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் கரண்ட் 0.5 amps. ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, சிக்னல் ஸ்டேட் ஜீரோவில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ கரண்ட் இருக்குது, சிக்னல் ஸ்டேட் ஒன்றுன்னு இருக்குன்னா எவ்வளோ கரண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சிக்னல் ஸ்டேட் ஜீரோவில் 0.5 milliamps சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரெசிடியூவல் கரண்ட் சொல்லுவாங்க, அது வந்து இருக்கும் சிக்னல் ஸ்டேட் ஜீரோவில். இப்போ சிக்னல் ஸ்டேட்டு ஒன்றுன்னு இருக்கிறப்ப இது மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 0.6 amps. ஓகே, டிஜிட்டல் அவுட்புட் மாடியூலோட சிக்னல் ஸ்டேட் ஜீரோவில் 0.5 milliamps கரண்ட் இருக்கும், சிக்னல் ஸ்டேட் ஒன்னில் 0.6 amps இருக்கும். ஸோ 0.5 amps ரெசிடியூவல் கரண்ட். ஓகே, அடுத்தது வாட் இஸ் த மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அவுட்புட் மாடியூல் ஃபார் ரெசிஸ்டிவ் லோட் அண்ட் ஃபார் இண்டக்டிவ் லோட். ஓகே, நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ உங்களுக்கு வந்து ரெசிஸ்டிவ் லோடு ப்ளஸ் இண்டக்டிவ் லோட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும், தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இதை டிசைட் பண்ண முடியும். ஓகே, எனிவே நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன். ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்புட் மாடியூலில் உங்களால் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அச்சீவ் பண்ணலான்னா 100 frequency வரைக்கும் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும், 100 hertz. ஓகே, அதுவே இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சு அப்படின்னா வெறும் 0.5 hertz மட்டும்தான் அவுட்புட் மாடியூல் ஆப்ரேட் ஆகும் இண்டக்டிவ் லோடுக்கு. இதுவே ரெசிஸ்டிவ் லோடாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் மாடியூலோட மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 100 hertz இருக்கும். மேபி நம்ம அதை ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், அவ்வளோ வேகமாக ஸ்விட்ச் பண்ண முடியும், பட் இண்டக்டிவ் லோடுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது, 0.5 hertz தான் நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியும், அதுதான் மீனிங். ஓகே, இப்போ அடுத்த குவெஸ்டின், இஸ் த அவுட்புட் மாடியூல் ஷார்ட் சர்க்யூட் ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய அவுட்புட் மாடியூல் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர், கண்டிப்பாக முடியும், எலக்ட்ரானிக்கலி பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ எஸ், எலக்ட்ரானிக்கலி. ஸோ எலக்ட்ரானிக்கலாக உங்களுக்கு வந்து சர்க்யூட் இருக்கும் உள்ள, ஸோ எலக்ட்ரானிக்கலாக நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 7 300 இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸ்டெப் 7 300, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ட்ரபுள் ஷூட்டிங் அப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் 7 400 இருக்குது, 1200, 1500 இதெல்லாம் இருக்குது, நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.